ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலைஸ் ஹோம் கிச்சன். நம்ம சேனலில் நான் போடுற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி பொடி செய்யலாம். இட்லி பொடி ரொம்ப ஹெல்த்தியானது, பருப்பெல்லாம் வச்சு செய்கிறது. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு கடலைப்பருப்பு, கால் பங்களவு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ளோ பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு எள்ளு வறுத்துக்கலாம். எள்ளு வந்து சீக்கிரம் வறுத்தரலாம், அதனால் ஃபஸ்ட்டு அது போட்டுக்கலாம். ஓரளவுக்கு சூடானது, கல் சூடானது எள்ளு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் எள்ளு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நல்லா கடாய் ஹீட்டாக இருக்குது. இதில் நம்ம 1 கப் எடுத்து வச்ச உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுபட்டு வரணும். உளுந்து வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 7 நிமிஷம் ஆகும். கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் இட்லி பொடி வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும், அதனால் நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். ஒரே மாதிரி எல்லாம் வறுபட்டு வந்துருச்சு, அது பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்து வச்சதை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு வறுக்கிற மாதிரியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுபட்டு வரணும். இங்கே பாருங்கள் நல்லா வறுத்துருச்சு. பெரிய அதுலேயே போட்டுடலாம், நல்லா ஆறட்டும். 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் குறுமிளகு எடுத்துக்கலாம். இது ரெண்டும் வறுபட்டு அதில் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நான் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி வச்சதை போட்டுக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையில் அயன் சத்து ஜாஸ்தி, ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நம்ம எல்லா குழம்புலையுமே கருவேப்பிலை பொடியெல்லாம் செஞ்சு வச்சுட்டா போட்டுக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை 1 கொத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயிலே 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நான் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே எண்ணெயிலேயே நான் வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். வரமிளகாயை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கருகாமல் வறுக்கணும். இது வறுக்கிறப்ப கொஞ்சம் காரல் அடிக்கும். இங்கே வறுக்கலைனாலும் பரவாயில்ல, நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தாலே நல்லா அரைப்பட்டு வரும். நான் இந்தளவு வரமிளகாய் எடுத்திருக்கேன். நான் எடுத்துக்கிற அளவுக்கு இங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வரமிளகாயும் பெருங்காயத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே ஒட்டுக்காக போட்டு அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அரைப்பட்டு வந்துருச்சு. ரொம்ப நைஸாக அரைக்கணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி அரைச்சா போதும். இட்லி பொடி இருந்தால் எப்போ குயிக்காக ஈஸியாக தோசைக்கு இட்லிக்கு சாப்பாடுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒர்க் பண்ணுறவனுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கடாயில் நான் நல்லெண்ணெய் ஊற்றி 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச இட்லி பொடியும் போட்டுக்கிற 1 டேபிள்ஸ்பூன். நான் 2 இட்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் குட்டியாக இட்லி ஊற்றியும் கூட போட்டு இதில் நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கூட இந்த மாதிரி குயிக்காக ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இட்லி இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனா நெய் பட்டரெல்லாம் ஊற்றியும் கூட கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.